ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு இன்ஃபன் மீடியா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைய புனிதர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சில பேர் யோசிக்கிறீங்களா? யோசிக்கவே வேண்டாம், இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க காலம்பலாம். என்னோட செல்லக்குட்டி மேரி, எங்கே இருக்கீங்க? அப்பா வந்துட்டேன். சரிடா, ஓகே, இன்றைய புனிதர் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாமா? ஓகே அப்பா. ஓகே, குடுகுடுன்னு ஓடி போய் சோஃபால உட்காருங்க, அப்பா டிவி ஆன் பண்றேன். ஓகே, ஜாலியா இருக்கும். கரெக்டா சொன்ன. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஜூன் 18 இன்றைய புனிதர் புனித மார்க் மற்றும் மார்செலியன். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரே மீட்பு பெறுவர். மத்தேயு 24:13. டிரான்குலினஸ் மற்றும் மார்சியா ஆகியோருக்கு பிறந்த பிள்ளைகள் இந்த மார்க் மற்றும் மார்செலியன். சகோதரர்களாகிய இவர்களின் மறைசாட்சியம் பற்றி மறைசாட்சிய குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் புனித செபஸ்தியார் இவர்களை பற்றி எழுதிய தகவல்களே இவர்களை பற்றி இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள உதவுகிறது. ரோமையில் வாழ்ந்த இவர்கள் இருவரும் திருத்தொண்டர்களாக இருந்தார்கள். அது 10வது மறைக்கழகம் எனப்படும் கொடுங்கோலன் டயோக்லியஸின் ஆட்சி காலம், 303-311. கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக இருவரையும் காவலர்கள் கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். இவர்களை சந்திக்க யாருக்கும் அனுமதி இல்லை. இருப்பினும் கிறிஸ்தவ மறையை ஏற்றுக்கொள்ளாத இவர்களது பெற்றோருக்கு மட்டும் அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது. மகன்கள் இருவரும் படுகின்ற துன்பத்தை கண்ட பெற்றோர் கிறிஸ்துவை மறுதளித்து ரோமை தெய்வங்களை வணங்கி தங்கள் உயிரை காத்து கொள்ளுமாறு வேண்டினார்கள். அதற்கு இருவருமே உடன்படவில்லை. இந்த இருவரையும் தளபதி செபஸ்தியார் சந்தித்தார். கிறிஸ்தவர்களுக்கு உதவுவதற்காகவே இப்பொறுப்பிற்கு வந்த தளபதியார் அவர்களுடன் பேசினார். மீட்பளிக்க வந்த கிறிஸ்துவின் வாழ்க்கையையும் அவரது போதனையையும் விளக்கினார். முடிவில் டிரான்குலியனஸ் மற்றும் மார்சியா இருவரும் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள். சிறையில் துன்புறுத்தப்பட்ட மார்க் மற்றும் மார்செலியன் இருவரும் நீதிபதியின் முன் நிறுத்தப்பட்டார்கள். தங்களது தவறுக்கு மன்னிப்பு கேட்டுவிட்டு ரோமை தெய்வத்திற்கு வணக்கம் செலுத்துமாறு நீதிபதி கட்டளையிட்டார். ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. எவ்வளவு சொல்லியும் கிறிஸ்தவ மறையை மறுதளிக்காத இருவருக்கு மரண தண்டனை விதித்தார் நீதிபதி. கட்டளைகளை ஏற்ற காவலர்கள் இருவரையும் இழுத்து சென்று கொலை செய்தார்கள். இருவரின் உடல்களையும் எடுத்து சென்று தொமித்தில்லா கல்லறைக்கு அருகில் விசுவாசிகள் நல்லடக்கம் செய்தார்கள். இவர்கள் 286 ஜூன் 18 கொலை செய்யப்பட்டதாக மறைசாட்சிய குறிப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. உறுதியுடைய நெஞ்சினர்கள் எப்பகை வந்தாலும் கொண்ட நல் கொள்கையில் நிலைத்திருந்து சாதிப்பார்கள். ஜீசஸ், ஐ ட்ரஸ்ட் இன் யூ. இயேசுவே, உன் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். ஆமீன்.